இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 16:22 நாம் படிக்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதியீனரின் போதனை மதியீனமே என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே புத்தியை பற்றி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். புத்தியும் ஞானத்திலும் விவேகத்திலும் ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. புத்தி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புரிதல், ஒரு காரியத்தை குறித்து உணர்வடைதல், அதுதான் புத்தியாயிருக்கிறது. ஏன் இந்த காரியம் நடக்கிறது, எதற்காக தேவன் என் வாழ்க்கையில் அதை அனுமதித்திருக்கிறார், இதனுடைய நோக்கம் என்ன, தேவன் இதை வைத்து என்ன செய்ய விரும்புகிறார் என்ற புரிதல்தான் புத்தியாக இருக்கிறது. இந்த புத்தி யாரிடத்தில் இருக்கிறதோ அவளுக்கு அது ஜீவ ஊற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஜீவ ஊற்று என்று சொன்னால் வற்றாத ஊற்றாக அது இருக்கிறது. அது என்றென்றைக்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் இதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் 1 சாமுவேல் 25:3 3வது வசனத்திலே நாபால் அபிகாயில் என்ற கணவன் மனைவியை பற்றி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நாபாலை பற்றி அந்த 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது அவன் முரடனும் துராகிதனுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முரடன், புரிதல் இல்லாதவன், காரியங்களை கையாள தெரியாதவன், அதுதான் அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது. ஆனால் அபிகாயிலோ மகா புத்திசாலியாயிருந்தாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே தாவீதின் மக்கள், இந்த நாட்களிலே தாவீதும் அவனோடு கூட ஜனங்களும் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கிறதை சாப்பிட்டு அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில மக்கள் அவர்களுக்கு உதவியும் செய்ததுண்டு. அவர்கள் யாரையும் கொள்ளையடித்து சாப்பிடுகிறதிலே பதிலாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை சாப்பிட்டு வந்தார்கள். அப்படிதான் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாபால் அபிகாயில் அவருடைய பொருட்களை அவர்கள் பாதுகாத்தார்களே ஒழிய கொள்ளையடித்ததில்லை. ஒருமுறை அவர்களுக்கு அதிகமான தேவை இருந்தபடியினாலே தாவீது அவருடைய வீட்டிற்கு ஆட்களை அனுப்பி எங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது அந்த நாபால் என்ற மனிதன் தாவீதின் மக்களை கடினமாய் பேசி அவமானப்படுத்தி அவன் அனுப்பிவிட்டான். அதனாலே தாவீதின் மக்கள் திரும்பி தாவீதினிடத்திலே போய் அந்த மனிதன் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார்கள். அதை 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டதனாலே தாவீதின் மக்கள் பட்டயத்தோடு கூட போய் நாபாலையும் அவனுடைய சம்பத்து அனைத்தையும் கொள்ளையிடும்படியாக புறப்பட்டார்கள். ஆனால் அபிகாயில் காரியங்களை புரிந்து கொண்டு சூழ்நிலையை உணர்ந்தவளாக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சுகசீதியை விசாரித்து அவளுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் கொடுத்தாள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதனாலே தாவீது நாபாலின் குடும்பத்தின் மேலே எந்த நஷ்டத்தையும் கொண்டு வராமல் அமைதலாயிருந்தான். பெரிய அழிவை அபிகாயில் தடுத்தாள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால்தான் வேதம் அவளை புத்திசாலி என்று சொல்லி அழைக்கிறது. அந்த புத்தியை பற்றி தான் இந்த நீதிமொழிகள் 16:22 வாசிக்கிறோம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாபால் புத்தி இல்லாதவனாய் நடந்து கொண்டான். தனக்கே அழிவை கொண்டு வரத்தக்கதாக அவன் காரியங்களை கெடுத்து போட்டான். ஆனால் அபிகாயிலோ புத்தியோடு கூட நடந்து கொண்டு காரியங்களை புரிந்து கொண்டு அங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை அவள் செய்தாள் என்று சொல்லி அழகாய் வசனம் சொல்லுகிறது. அதனாலே அந்த குடும்பம் காக்கப்பட்டது. புத்தி என்றைக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நல்ல சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் நாம் புத்தியோடு கூட புரிதலோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். சிலர் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே தலைகால் தெரியாமல் ஆடிவிடுகிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் நஷ்டப்படுத்துகிறார்கள். சிலர் தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக
தேவனை தூஷிக்கிறவளாய் மாறிவிடுகிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். காரணம், அவர்களால் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் தங்களை மறந்து விட்டார் என்று எண்ண ஆரம்பிக்கிறார்கள். தேவன் தங்களை நேசிக்கவில்லை என்று எண்ணுகிறார்கள். தேவன் தங்களுக்கு தீமை செய்தார் என்று எண்ணுகிறார்கள். நகோமி என்ற பெண் எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் அவளை நேசித்தார். ஆனால் தேவன் அவளை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை அவள் புரிந்து கொள்ளாமல், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், அதனால் என்னை நகோமி என்று அழைக்காமல் மாறா என்று அழையுங்கள் என்று சொல்லி அவள் சொன்னாள். ஆனாலும் தேவன் அவளை கைவிடவில்லை, அவளை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நடத்துகிற பாதையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் யோபுவை பற்றி வாசிக்கும் பொழுது, யோபுவுக்கு நடந்த ஒன்றையும் அவனுடைய மனைவி புரிந்து கொள்ளவில்லை, அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி தன் கணவனை பார்த்து சொன்னாள். யோபுவின் நண்பர்களாலே அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. யோபுவின் நண்பர்கள் மிஞ்சி பேசினார்கள், யோபுவை குற்றப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். அது தேவனுக்கே கடைசியில் கோபத்தை உண்டாக்கிற்று. ஆனால் யோபு புத்தியாய் நடந்து கொண்டான். அவன் சொல்லும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 23:10, நான் போகிற வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிதானமாய் பேசுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அழகாய் பேசுகிறதை பார்க்கிறோம். இதுதான் புத்தி என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. அதை குறித்து தான் யாக்கோபு தன் நிருபத்திலே சொல்லும் பொழுது மிக அழகாக அதை குறிப்பிடுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2:2 வாசிக்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஒரு சாதாரணமான மனிதன், புரிதல் இல்லாதவன், அவன் என்ன சொல்லுவான் என்று சொன்னால், நான் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது எப்படி அதை என்னால் சந்தோஷமாய் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்பான். ஆனால் புரிதலுள்ள மனிதனோ, தேவன் தன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நன்மைக்காக தான், என்னை உருவாக்கும் வண்ணமாக தான் இந்த சோதனைகளை அனுமதித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வான், பொறுமையாய் நடந்து கொள்வான். யாக்கோபு அதன் தொடர்ச்சியாய் பேசும்போது சொல்கிறார், அந்த சோதனை தானே நம்மை குறைவற்றவர்களாக பூரணர்களாக மாற்றும்படியாக தேவன் அனுப்பின காரியம் என்று சொல்கிறார். அது பூரண கிரியை செய்ய கடவுது என்பதை 4 குறிப்பிடுகிறார். 5 வரும்பொழுது ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்படியாக சொல்கிறார். 5 நமக்கு நன்றாக தெரிந்த வசனம்தான், அதை வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆக்கிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அழகாக வாசிக்கிறோம். அநேக நேரத்தில் இது நமக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கும்படியாக தேவனிடத்திலே கேட்க இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். பெரிய தவறொன்றும் இல்லை. ஆனால் முக்கியமாக இந்த வசனம் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் கடினமான பாதையிலே கடந்து செல்லும் பொழுது, தேவன் நம்மை நடத்துகிற பாதைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கும் பொழுது, அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை தேவன் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடினமான பாதைகளை கடந்து செல்கிற வேளையிலே பலவிதமான கேள்விகள் நம்முடைய மனதிலே எழும்பும் பொழுது, தேவன் மேலே சந்தேகங்கள் எழும்பும் பொழுது, நாம் புத்தியுள்ளவளாக நடந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு பொழுது நமக்கு தீமை செய்கிறதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை இந்த துன்பத்திற்கு பின்பதாக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது, அவர் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, அவர் அடிக்கப்பட்ட பொழுது, முகத்திலே துப்பப்பட்ட பொழுது, அவர் காயங்கள் பட்ட பொழுது, பயங்கரமான வேதனைக்குள்ளாய் கடந்து போன பொழுது, எப்படி அவரால் பொறுமையாய் இருக்க முடிந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:11 இப்படியாக வாசிக்கிறோம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பாடுகளை எப்படி கடக்க முடிந்தது என்று சொன்னால், தான் சிலுவையிலே மரிக்கிறதுனாலே எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறது, மீட்கப்பட போகிறது, பரலோகத்திற்கு வந்து சேரப்போகிறது என்பதை அறிந்தவராக பொறுமையாக அதை சகித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நம்முடைய பிரதிநிதியாக ஒரு மனிதனாக அவர் கதரும் பொழுது,
தேவன் மேலே சந்தேகத்தோடு கூடாதை அவர் சொல்லவில்லை. பதிலாக அவர் பட்ட பாடுகள் உண்மையான பாடுகள் என்பதை நமக்கு காட்டும்படியாக நம்முடைய பிரதிநிதியாக நின்று அதை கூறுகிறார். ஆனால் அதே வேளையிலே அவர் சிலுவை விட்டு இறங்க அவர் முற்படவில்லை. அந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். அதை பொறுமையாக சகித்தார். கடைசி வரைக்கும் அதை செய்து முடித்தார். காரணம், தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவன் விரும்புகிற கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரப்போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவராக அவர் பொறுமையாக சிலுவையிலே தொங்கினார். இதுதான் புரிதலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புரிதல் தேவை. யோசேப்பு தன் வாழ்க்கையிலே கடினமான பாதையிலே சென்ற பொழுது பரிசுத்த வேதம் சொல்கிறது, தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி. தன் வாலிப பிராயத்தில் அவன் கண்ட தரிசனங்கள் அவனுக்கு மறந்து போகவில்லை. ஏனென்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்வார் என்ற புரிதல் அவனுக்கு இருந்தது. அந்த புத்தியோடு கூட அவன் நடந்து கொண்டான். தன் சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நம்பினான். பொறுமையாக நடந்தபடினாலே கர்த்தர் அவனை சரியான நேரத்திலே உயர்த்துகிறார். அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புரிதல் வேண்டும், அந்த உணர்வு வேண்டும். தேவன் நம்மை சுற்றிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:5 வாசிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார். இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சுற்றிக்கும் பொழுது அவர் நம்மை தண்டிக்கவில்லை, நம்மை அவர் அழிக்க பார்க்கவில்லை, நம்மை அவர் வெறுக்கவில்லை, பதிலாக நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். சுட்சி என்பது டிசிப்ளின் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீரில்லாத நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார். அதற்காக சில துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார். அந்த சுட்சைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த வசனம் சொல்கிறது, அவர் நம்மை சுற்றிக்கும் பொழுது அதை அற்பமாக எண்ணாதே, அதை புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையிலே உதறி தள்ளிவிடாதே என்று சொல்கிறார். அதே வேளையிலே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார். பின்வாங்கி போய்விடாதே. தேவன் நம்மை நேசிக்கவில்லை என்று சொல்லி எண்ணிவிடாதே. புரிதல் அவசியம். புத்தி பெரிய ஆசீர்வாதம். ஞானம், புத்தி, விவேகம் எல்லாமே ஒன்றுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த இடங்களில் அதை சரியாக நாம் பயன்படுத்த பழக வேண்டும். புத்தி இல்லாததினாலே அநேகர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இந்த 22 பின்பகுதியிலே பார்ப்போமானால், மதியீனரின் போதனை மதியீனமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகள் யார்? நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஞானியாய் ஒருவனும் பிறப்பதில்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையிலே முன்னேறி செல்லும் பொழுது அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். புத்தியாய் யோசிக்கிறவனாயிருக்கிறான். அவன் விவேகியாக நடக்க ஆரம்பிக்கிறான். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். உலகத்தின் ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. உலகம் புத்தியீனமாய் நடக்கிறது. தேவனுடைய திட்டங்களை அதால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். அந்த ஆலோசனையை நம்முடைய காதுகளை கேட்க ஆரம்பிப்போமானால் அது புத்தியீனம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு மதியீனமான காரியங்களை இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? அதை ஞானம் என்று இந்த உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னால் அதையும் நம்ப ஆட்கள் உண்டு. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணினால் அதுதான் ஃபேஷன் என்று சொன்னால் அதையும் இந்த உலகம் நம்புகிறது. தேவனுடைய ஒழுங்குகளை புரிந்து கொள்ள முடியாத மதியீனத்திலே வாழுகிற இந்த உலகத்தின் ஆலோசனைகள் மதியீனமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புத்தி என்று சொன்னால் தேவனுடைய காரியங்களை சரியாய் புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து முன்னேறி செல்லுதல். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம். தேவன் அற்புதமான வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் ஞானமாயிருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் பின்பற்றும் பொழுது நாமும் இந்த உலகத்திலே ஞானமாய் நடக்க முடியும். அதுதான் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானத்தை பற்றி தான் நீதிமொழிகள் நமக்கு மறுபடியும் மறுபடியும் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறது. அந்த ஞானம் உள்ளவளாய் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.